வாங்க வாங்க உள்ள எடுத்து என்ன காலங்காதல் கூட கடையில பழமா இருக்குது மாம்பழ சீசன் பாருங்க மாப்பிளைக்கு பிடிக்குமோ என்னமோ சேலத்துல இருந்து வரவழைச்சேன் சரி வாசல்ல நீ பேசட்ட என்ன உள்ள வாங்க பரவாயில்லைங்க இன்னொரு தடவை வரங்க மாப்பிளை கிட்ட ஒரு சின்ன ஜோலியா வந்தேன் டா கூப்பிடுற நிருங்க ஏ கோபாலே உன்ற மாமனார் உன்கிட்ட ஏதோ சோலியா வந்திருக்கற மா வந்து பாரு வா ஏமா நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன் யாராவது நாலு பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிடுங்க நீ பாட்டா பொரிகள்ல விக்கிற மாதிரி கோவாலுக்கு வாள்னு கத்துன என்ன அர்த்தம் ஏண்டா நானோட பச்ச பேர் கோவாலு தானோ நீ பாட்டுக்கு எனர்த்தியா மாத்தி வச்சி நான் இந்த வாள் நுழைய வேண்டாமா சரி போ போற தள்ளன் தோக்க வணக்கங்க என்ன என்ன சமாச்சாரம் ஒண்ணு இல்லங்க நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க இல்ல இல்ல டைம் இல்ல சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க பரவாயில்லைங்க நான் காத்துட்டு இருக்கேன் நீங்க போங்க நீ யாரியா நிஜமா நம்ம வீட்ல வேலை பாக்குறார் சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறியே ஏங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வர்ற வழியில அந்த டீ கடை காலிவன்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருந்தார் நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் பேசாம போயிட்டாங்க வெளியில அவ்வளவு மரியாதை உங்களுக்கு இங்க என்னடானா இந்த சின்ன வயசு ஆளு கிட்ட போய் நீங்க இப்படி கும்பிட்டு நிக்கிறீங்க அந்த ஆளு கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம நரச்சிட்டு போறாப்ல புரியாம பேசாதடா பொண்ணை கட்டி கொடுத்திருக்கல மாப்பிளைக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா இருக்கட்டும் அதுக்காக என்ன பண்ணால எப்படி நீ முதல்ல கால் பக்கம் போ 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 ஏண்டே அப்பா காலங்கத்தால வந்திருக்காரே என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா மாமா எனக்கு தெரியாது மாமா காலையில எந்திரச்சா ஊர்ல இருக்கறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரா சரியா இருக்கு என்ன நமக்கு உத்தியோகம் இல்லன்னு சம்பந்தமா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லிருந்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்கவானு தொல்லைப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனு சொல்றீங்க ஓகே எவ்வளவு சம்பளம் எல்லாம் பிடிச்சிட போக ஒரு 1500 ரூபாய் கிடைக்குங்க மாப்ள 1500 ரொம்ப குறச்சலாச்சே சீக்கிரமா இன்கிரிமென்ட் ஏதாவது போட சொல்லுங்க வரட்டுங்களா டேடே காபி குடிச்சிட்டு போ சொல்லு என்னங்க என்னங்க மாப்ள காபி சாப்பிட்டு போங்க அதெல்லாம் வரும்போது எங்க வீட்ல சாப்பிட்டு வந்துட்டாரு பரவாயில்லைங்க நான் போயிட்டு வரேன் அட நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க போங்க ஏமா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தவங்க காஃபி கொடுக்க கூடாதா வயசாயிருச்ச வழிய மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இது அத்தினி இது சித்தினி இது பத்மினி இது சங்கினி எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா ஐ அம் உஷா ஐ அம் மதர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சி 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 நீங்க மிஸ்ங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா மூணு வித்தியாசம் இருக்கு கண்டுபிடிங்க சா சிக்னேச்சர் என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது விசேஷமா ஆமா எனக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே பை தி பை எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கைய காட்டுங்க எதுக்கு ரேகா பலன் பாப்போம் உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா புதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு போங்க சார் சாப்பிடுங்க சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க என்ன என்ன சார் என்ன சாப்பிடலையா இத வந்துட்டு இருக்கு வட வயசு ரெண்டுல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எங்க அம்மனு கையால செஞ்சதை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது சாப்பிடுங்க சாப்பிடுங்க